அதிமுக பாஜக கூட்டணி முறிவு குறித்து பாஜக மேலிடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நிலையில் பாஜக மற்றும் அதிமுக இடையிலான கூட்டணியில் முறிவு ஏற்பட்டுள்ளது. பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி இல்லை என அதிமுக திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்டோபர் 3 ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதனிடையே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லியில் பாஜக தேசிய தலைவர்களை நேரில் சந்தித்து ஆலோசிக்க உள்ளார். இதற்காக அண்ணாமலை இன்று டெல்லி செல்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த நிலையில் இது தொடர்பாக பாஜக தேசிய தலைவர்களை நேரில் சந்தித்து அண்ணாமலை ஆலோசிக்க உள்ளார். இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு குறித்து பாஜக மேலிடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். பாஜக மேலிட உத்தரவின் பேரில் தமிழக கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு இந்த அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். அதிமுக பிரிந்து சென்றதால் ஏற்படும் விளைவு பற்றியும் அதிமுக இன்றி பாஜகவால் வலுவான கூட்டணியை அமைக்க முடியுமா என்பது தொடர்பாகவும் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் குறித்தும் அந்த அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.